எவ்வளோ இந்த டிவி? 13,000 9,000. நம்ம ஒன்று கேட்டால் நம்மளை அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு. டிவி வாங்குறீங்களா என்ன? எப்படி இருக்கு? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டு வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கா? வணக்கம் நண்பர்களே, இப்போ எங்கே இருக்கோம்னா எம்இடிஎஸ் வந்திருக்கோம். இங்கே ரஷ்யாவில் ரூஸ் இங்கே வந்து எம்இடிஎஸ் ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம் எல்லாமே இங்கே இருக்கும் மோஸ்ட்லி. இன்றைக்கி உள்ளே போய் பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு. ஆ, உள்ளே போகலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்காங்க பாருங்க. மொபைல் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது, டெம்பர் கிளாஸ் பவுச் எல்லாமே இருக்குது. மோஸ்ட்லி ரேட்டு நம்ம ஊருக்கு ஈக்குவலாக தான் இருக்குது. இதெல்லாம் நான் இதெல்லாம் 1,000 ரூபர்ஸ். இதெல்லாம் இது வந்து மொபைல் நம்ம 90s காலத்து மொபைல்ஸு, இப்போ யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போ எல்லாமே ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுனால இதை யாரும் புதுசாக யூஸ் பண்ணுறதில்ல. அப்படியே பார்ப்போம். அடுத்து லேப்டாப் செக்ஷன் போவாங்க. ஓகே, மோஸ்ட்லி 70,000, 63, 66. டேப் வச்சுருக்காங்க. 24 ஸ்டார்டிங்லேருந்து 70 ஸ்டார்டிங்கில் இருக்குது, நிறையா இருக்குது. யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். தோமேஸ் எப்படி இருக்கு? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். நல்லா இருக்கா? ஆ, நல்லா இருக்கு. ஹவாய் அவ்வளோ இருக்கு. இன்னைக்கு சண்டேனால அவ்வளோ கூட்டம் இல்லை. இங்கே சும்மா கடை வந்து சும்மா தான் கிடக்கு. பசங்க எல்லாம் சும்மா யூஸ் பண்ணி பார்க்குறாங்க எப்படி இருக்குன்னு. அவனை டக்குன்னு குளத்தில் இறங்கிட்டாப்புல சிங்கம் இல்லை டிக்டாக் பண்ண போகிறாப்புல இருக்கிறேன். உள்ள ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணுறாரு, ஓப்பன் பண்ணுறாரு, ஓப்பன் ஆயிடுச்சு. அடுத்து ஸ்டடி லேம்பு இதெல்லாம் 1,200, 300, 1,800, 2K. ஓகேவா தான் இருக்குது. நம்ம ஊர் ரேட்டுக்கு ஈக்குவலாக நமக்கு தேவைப்படும் தான். அந்த தம்பியெல்லாம் நல்லா படிப்பாங்க அவங்க. நீங்கள் வாங்கலை? தேவைப்படாது. சரியா, ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்காங்க. ரேக்ஸிமம் சென்ஸ் எம்யூடிஎஸ் இங்கே ஒரு கொஞ்சம் இதில் ஃபேமஸ் ஆனது. நம்ம இருக்க இடத்துல நம்ம ஒரு கம்பெனியில் ஓகேவாக இருக்கும். இங்கே சுமார் டிவி செக்ஷன் வந்தாச்சு. டிவி எவ்வளோ? இது வந்து பிலிப்ஸு. இது வந்து எவ்வளோ போட்டிருக்குன்னா 1,60,000 போட்டிருக்கு. நம்ம கிட்ட போனோடே ஆஃப் ஆயிடுச்சு. ஆ, சூப்பர், நல்லா அழகாக இருக்குது. அப்பா, சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம பசங்க தம்பிங்க இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பார்த்துட்ருக்கீங்க? எவ்வளோ இந்த டிவி? அது நல்ல தெளிவாக தான் இருக்கு. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, உங்களுக்குள்ள இவன் நல்ல டிவிலாம் இருக்கும். சேம் தான், அப்படியே கம்பெனி எல்லாமே சேம் தான். நல்லா இருக்கு. ஓகே, இந்தியாவிலேயே மோஸ்ட்லி ஈக்குவலாக தான் இருக்கீங்க. அவ்வளோதான், சில பேர் பார்க்காதவங்க பார்க்கலாம். ஆ, டிவி வாங்குறீங்களா என்ன? டிவி வாங்குறீங்களா? ஆ, எது வாங்குறீங்க? அப்படியா?
அடுத்த லைன் போமா? ஸ்பீக்கர், இது என்னது ஸ்பீக்கரா ரேடியோவா? நல்லா இருக்குல்ல, அழகா இருக்கு. இதுவும் ஸ்பீக்கர் ரசிச்சு வந்து இங்கே சார் வேலை பார்க்குறவங்க நினைக்கிறேன். இது என்னது, அது என்ன என்ன பேர்? ஃபிகர் பொம்மன்னு பேர். சூப்ரீம் ஸ்ட்ரெஞ்ச் அதெல்லாம் கீபோர்ட்ஸ் பார்ப்போம். இல்லை கீபோர்டு வாங்கினு வாங்க, அந்த சைடு போவோம். அந்த சைடு முக்கியமான இருக்கும் தெரியாது. கெட்டில்ஸ் எல்லாம் குக்கர் ஐட்டம், ரைஸ் குக்கர் ஐட்டம். இல்லை ப்ரெட்டும் போட்டு, ப்ரெட்டும் இதில் மேக் பண்ணலாம் நினைக்கிறேன். ப்ரெட்லாம் போட்டிருக்காங்க. ஐயா ஆமாம், அதான் ப்ரெட்டு மேக் பண்ணலாம், ப்ரெட் மேக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நம்ம பாருங்க, வேக்கம் கிளீனர் இதெல்லாம் ஒரு மைக்ரோ ஓவன். மோரில் சில பேர் வீட்டில் இருக்கும், சில பேர் வீட்டில் இருக்காது, சில பேர் தெரியாது. ஏன்னா எனக்கு இங்கே வந்து தான் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சது. உள்ளே வச்சு மைக்ரோ ஓவன் வந்து நம்ம சாப்பாடு எல்லாமே ஹீட் பண்ணிக்கலாம், பண்ணி சூடாக சாப்பிட்டுக்கலாம். வைக்கலாம் வா. பால் பொங்கிட்டது, நம்ம வைக்கிற செகண்டு 30 செகண்ட், 2 நிமிஷம் வைக்கலாம். 2 நிமிஷம் வச்சா கரெக்டாக, 2.5 நிமிஷம். இது எல்லாமே டிவி செக்ஷன் தான், ஆல்ரெடி முதல்ல பார்த்துட்டோம். அந்த சைடு போவோம். இந்த சைடு வந்து பிரிட்ஜு சைடு வந்துச்சு, சாரி இன்னொரு பிரிட்ஜு வந்துச்சு. பிரிட்ஜு எப்படி, டபுள் சைடு பிரிட்ஜு தானே இது, சிங்கிளா? இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க, 33K ரூபிள்ஸ் அடி 3. இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஊரில். இதில் இன்னொன்று இருந்துச்சு, டபுள் சைடு இருந்துச்சு ஒரே பிரிட்ஜில் பெருசாக, அதான் இல்லை டபுள் சைடு, டபுள் ரொம்ப ஒரு லைக் பீரோல் மாதிரியே இருக்கும், கபோர்டு மாதிரி இந்தா இருக்கும். அங்கே பார்ப்போம், அங்கே அதை பார்ப்போம். அடுத்து கேஸ் இல்லை, இந்த எலக்ட்ரிக்கு அடுப்புன்னு நினைக்கிறேன். இது வந்து யூஸ் பண்ணுறது தான், இது வந்து கரண்டில் யூஸ் பண்ணுறது இதுதான் எனக்கு தெரிஞ்சு. 50,000 ரூபிள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, இதெல்லாம் நான் டபுள் சைடு நினைக்கிறேன். பிரிட்ஜு ஓப்பன் பண்ணுங்க பார்ப்போம், நல்லா இருக்குது. மோஸ்ட்லி மேலே வந்து நோ க்ரோஸ் போட்டிருக்கு, இதெல்லாம் வந்து சும்மா சிங்கிள், கீழே தான் ஃப்ரீசர் இருக்குது. ரெண்டு இது இங்கிட்ட ரெண்டு இங்கிட்டு நல்லா இருக்குது, சிம்பிள் சூப்பராக இருக்குது. சில பேர் இதெல்லாம் நானும் இங்கே வந்தால் இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன், இந்தியில் இருக்கும் ஆனால் எங்களுக்கு தெரியல, நானே இங்கே வந்தால் ஃபஸ்ட்டு பார்த்தேன். அது 89. ஓ இது கூட சூப்பராக, மல்டி ஏர் ஃப்ளோ ஸ்மார்ட் கூலிங், நைஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி பார்த்துருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். திராசிச்சே நம்ம ஒசரத்துக்கு இருக்கு, சாம்சங் அட்லான். இப்போ நிறைய கம்பெனி ஐட்டங்கள் இருக்கு, நம்ம ஹாட் பாயிண்ட் எனக்கே தெரியாத கம்பெனிலாம் நிறைய இருக்கு. வாஷிங் மிஷின்ஸ் ஹேர் நம்மூர் தான், அம்மூரில் இருக்கும். மோஸ்ட்லி ஹேர் தான் இருக்கு, வேற என்ன என்ன வேற என்ன கம்பெனி இருக்கு? எல்ஜி இருக்கு, சாம்சங் இருக்கு, எஸ்என்ஸ், இந்த ஏர்டெல் நோட இருக்கு. இதை வாங்கிட்டு போங்க, இந்தியாவுக்கு போயில சூட்கேஸ்ல இடம் இல்லையா? அதெல்லாம் வேற இருக்கியா? அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம், சூட்கேஸ் நிறைய பணம் வச்சிருந்தா கொண்டு போயிடலாம். ஓரா இதுக்குள்ள தோ, நீங்கள் எதுவும் மெசேஜ் உட்காந்துக்கிட்டீங்கன்னா ஈஸியாக கொண்டு போயிடலாம். என்ன தெரிஞ்சு புரியலை,
அப்படியா? அதெல்லாம் உள்ள போனா எல்லாத்தையும் சுருட்டிடும் ஒரே சொல்லிட்டா. நல்லா சிரமமா இருக்கு. நம்ம டோக்கு வந்து மோஸ்ட்லி டேப் தான் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா சீலிங் ஃபேன் யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே எல்லாமே வுட்டில் செஞ்சுருப்பாங்க, வென்றனால எல்லாமே வுட்லாம் செஞ்சுருப்பாங்க. அதனால் இந்த ஃபேன் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஏசி, அதிலே ஹீட்ரு வரும், அதிலே ரசிச்சு அதிலே ஏசி கூலிங் வரும், ஹாட் இன்று ஹீட்ரு ஆன் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது நல்லாயிருக்கும். பார்த்துட்டீங்களா? இது என்னது? ஆட்டோமேட்டிக் விளக்கம். மற்ற நல்ல தூய தமிழில் சொல்கிறாங்க. அப்படியா? இது ஆன் பண்ணால் ஆட்டோமேட்டிக் தான் ஆயிருமா? அப்படியா? அப்படி அப்போ பிரச்சனை இல்லை, ஐண்ட் வச்சுக்கிட்டா சூப்பர். சேம் இதுவும் இதுவும் அப்படியா? இதெல்லாம் கம்பீங்களா? எவ்வளோ தூரம் போவோம், எவ்வளோ தூரம் போவோம், குறிப்பிட்ட தூரத்தை வீடு மட்டுமா? வீட்டுக்குள்ளே சுற்றிக்கும். மற்றவங்கிற வரையும் ஆன் பண்ணி விட்டு படுத்துட்டோம்னா சுற்றிடும். சூப்பர் சூப்பர்யா. இதெல்லாமே ரைட்டு தான், முதல்ல வந்துட்டு போனோம். ஓகே, அடுத்து அடுத்த என்ன செக்ஷன் இருக்கு, நாங்கள் அடுத்த செக்ஷன் போவோம். சாப்பா உங்களுக்கான அடுத்து இந்த பக்கம் பார்த்தாச்சு. தம்பி வந்து பார்த்துட்டு இருக்காங்க. தம்பிகளுக்கெல்லாம் தெரியுமே இது என்னதுயா? இதுக்கு பேர் தான் தப்பு. இமிடி பேர்னா நைஸ். அகையா யார் இது பண்ணுறது தானே? நல்ல காற்று கொடுக்கும். அம்மா ரஷ்யா வீசுகிற காற்றுலாம் எந்த காற்று? நல்லாயிருக்கும். நம்ம ஒன்று வாங்கிட்டு போயிடும் நம்ம வீட்டுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பார்த்துட்டோம். பார்த்துட்டு லாஸ்ட்டு ஆல்ரெடி ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ண மொபைல் இதுக்கே வந்திருக்கோம், ஐஃபோன் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். பாருங்கள் ஐஃபோன் பாருங்கள், இது என்ன ஐஃபோன் 14 ப்ரோ இது, 256. இங்கே எவ்வளோ போட்டிருக்காங்கன்னா 1,24,000 வருது. எல்லாமே ஐஃபோன் தான், மாடல் மட்டும் மாறும். இது ப்ரோ மேக்ஸு 136, 1,36,37 வருது. சாம்சங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பிஎஸ் மணி ஆஃபீஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.